வணக்கம் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் குழந்தையா குழந்தையாக இருக்கும் போது ஒரு வேக்சின் ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு தடுப்பூசின்னு போட்டிருப்பாங்க இந்த தடுப்பூசி என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு நோய்க்கு போடுறது காசு நோய் வராமல் இருக்கிறதுக்காக போடுற ஒரு வேக்சின் தடுப்பூசி தான் இது ஓகேங்களா இப்போது இந்த தடுப்பூசியால் கொரோனாவை சரி பண்ண முடியுமா இதுதான் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே இதை பற்றி போய் இருக்காங்க பிசிஜின்றது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து காசு நோயை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பூசி மட்டும்தான் இந்த தடுப்பூசி வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிறக்கிற குழந்தை எல்லாருக்குமே வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே போட்டிருப்பாங்க இந்த வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா உட்பட பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸில் வந்து வேக்சின்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல பிசிஜி வேக்சின்ஸ் ஸோ அதனால் அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது ஓகேங்களா இந்த பிசிஜி வேக்சின் வந்து டபிள்யூஹெச்ஓலை சரியாகும் பிசிஜி யூஸ் பண்ணால் சரியாகும் சொல்லிவிட்டு எந்த ஒரு ஆதாரமும் அவங்க வந்து இது வரைக்கும் வரலை ஓகேங்களா ஸோ இந்த பிசிஜி வேக்சின் போட்டிருக்குது எனக்கு வந்து கொரோனா வர சொல்லிவிட்டு நான் வெளியில் போவேன் வெளியில் சுற்றுவேன் சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க ஓகேங்களா இப்போது ஜப்பானில் இந்த பிசிஜி வேக்சினை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலில் வந்து எல்லா நாட்டிலேருந்து ஆர்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சப்போஸ் இதோடய ஆர்டர் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி இதில் இருந்து நிறைய காசு பார்க்குறவங்க காசு பார்த்துருவாங்க ஸோ சப்போஸ் அவங்க அதே மாதிரி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு மேலே பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு பிசிஜி தட்டுப்பாடு பிசிஜி வேக்சின் தட்டுப்பாடு வந்து கண்டிப்பாக வரும் சப்போஸ் அப்படி வந்துருச்சுன்னா அவங்களால தேவைக்கு அதிகமாக வந்து உற்பத்தி பண்ண முடியாது ஸோ பிசிஜி வேக்சின் எனக்கு போட்டிருக்குது எனக்கு கொரோனா வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க சப்போஸ் உங்களுக்கு இருமல் சளி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி ஆகணும் உங்கள் உடம்ப அதை செக் பண்ணாதான் உங்களுக்கும் நல்லது உங்களோட ஃபேமிலிக்கும் நல்லது இந்த பிசிஜி வேக்சின் அப்போதுலேருந்தே போட்டுட்ருக்காங்க எல்லாருக்குமே எல்லாேருக்கும் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாேருக்கும் போட்டிருப்பாங்க அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இதை யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது மட்டும்தான் இப்போதை கணக்கு மற்றபடி டபிள்யூஹெச்ஓவிலேருந்து எந்த ஒரு அதிகாரமான ஒரு ஆதாரமும் எதுவும் இது வரைக்கும் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை வாட்ஸ்அப்பில் வேஸ்ட்டாக பரப்பிட்டு இருக்காதீங்க நன்றி வணக்கம்